இந்தியா முழுவதுமாக கொரோனா தடுப்பூசியை கட்டாயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்தில் பொது இடங்களில் செல்வதற்கே தடுப்பூசி கட்டாயம் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி போன்ற நடைமுறைகளை பொதுமக்கள் மீது கட்டாயப்படுத்தி திணிக்கும் நடவடிக்கைகளை கண்டித்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கட்டாய தடுப்பூசி எதிரான கூட்டமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கொரோனா தடுப்பூசி கட்டாயத்துக்கு எதிராக பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து கொரோனா கட்டாய தடுப்பூசியால் ஏற்படும் பின்விளைவுகள் குறித்தும் அரசின் கட்டாயப்படுத்தும் நடைமுறை செயல்கள் குறித்தும் உரையாற்றினர். இதில் சிறுவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், முதியவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய போராட்டக் குழுவினர் நாடு முழுவதிலும் அரசியல் சாசனத்துக்கு எதிராக தடுப்பூசியை கட்டாயப்படுத்தி வருகின்றனர் எனவும் தமிழக அரசு தடுப்பூசியை கட்டாயப்படுத்துவது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது எனவும் அவர்கள் தெரிவித்தனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள சிஎம்டிஏ அலுவலகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள வீட்டு வசதி வாரிய தலைவர் கூச்சி எஸ் முருகன் வீட்டு வசதி வாரிய அமைச்சர் முத்துசாமி முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். திமுக தலைமைச் செயலாளராக பதவி வகித்து வரும் கூச்சி எஸ் முருகனை வீட்டு வசதி வாரிய தலைவராக நியமித்து கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் கோயம்பேடு சிஎம்டிஏ அலுவலகத்தில் கூச்சி எஸ் முருகன் வீட்டு வசதி வாரிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கூச்சி எஸ் முருகன் வீட்டு வசதி வாரிய தலைவராக நியமித்ததற்கு வணக்கம், தமிழக முதல்வருக்கும் வீட்டு வசதி வாரிய அமைச்சர் முத்துசாமிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். கடந்த 6 மாதங்களாக கடந்த ஆட்சியில் நடந்த தவறுகளை சரி செய்யும் பணியை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களுடன் துணை நின்று என் பணிகளை மேற்கொள்வேன் என்று கூறினார். அவரை தொடர்ந்து பேசிய அமைச்சர் முத்துசாமி, சென்னையில் 193 இடங்களில் இருக்கக்கூடிய வாடகை குடியிருப்புகளில் 60 இடங்களில் வீடுகள் மோசமான நிலையில் உள்ளதாகவும் அவற்றை அனைத்தும் சரி செய்யும் பணி உடனடியாக மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் சென்னை பட்டினம்பாக்கத்தில் புதிதாக வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சார்பில் மிக சிறப்பான கட்டடம் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் பறவை பேரூராட்சி சத்தியமூர்த்தி நகர் 2019 ஒதுக்கீடு செய்யப்பட்ட எஸ்டி தலைவர் மற்றும் 4வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் வார்டாக இருந்ததை தற்போதைய அரசாணையை பொது வார்டாக மாற்றியதை கண்டித்து பழங்குடி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் சட்டப்படி கிடைக்க வேண்டியதை ஒரு சில அரசியல்வாதிகளும் அதிகாரிகளால் பறிக்கப்பட்டதை கண்டித்து காட்டு நாயக்கர் சமுதாயம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி அருகே சுள்ளாம்பட்டி கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து நடத்திய 4வது வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இதில் வட்டமான மைதானத்தின் நடுவே கயிற்றால் கட்டப்பட்ட ஒவ்வொரு காளையை 25 நிமிடத்திற்குள் 11 மாடு பிரி வீரர்கள் கொண்ட குழுவினர் அடக்க வேண்டும். அப்படி அடக்கினால் மாடுபிடி வீரர்கள் வெற்றி பெற்றதாகவும் மாடு பிடிபடவில்லை என்றால் காளையின் உரிமையாளர்களுக்கும் போட்டி குழுவினரால் கோப்பை, சைக்கிள், ரொக்கம் என பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. மொத்தம் 16 சுற்று நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் 16 காளைகளும் 176 வீரர்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் 10 காளைகள் பிடிமாடுகளாக அறிவிக்கப்பட்டது. போட்டியின் போது காளைகள் முட்டியதில் 11 மாடுபிடி வீரர்கள் காயமடைந்து பொன்னமராவதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை காண சுற்று வட்டார பகுதியில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக கண்டு களித்தனர்.
வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்று வாக்காளர் தினம் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. ஜனநாயக நாட்டில் தேர்தலின் முக்கியத்துவம், 100% வாக்குப்பதிவு, நேர்மையான முறையில் வாக்களிக்க வேண்டுதல் மற்றும் தேர்தலின் முக்கியத்துவம் போன்றவையை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த வாக்காளர் தினம் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு இன்று திருப்பூர் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையாளர் கிராந்திகுமார் தலைமையில் நடைபெற்ற உறுதிமொழி நிகழ்வில் மாநகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், நாட்டு நலப்பணித்திட்ட மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த சேவூர் அருகே உள்ள பாப்பான் குளத்தில் இன்று காலை சோளத்தட்டு அறுக்கச் சென்ற வரதராஜன், மொட்டையன், மாறன் ஆகிய இருவரை மர்ம விலங்கு தாக்கியதில் முகம், தோள்பட்டை மற்றும் முதுகு பகுதியில் பலத்த காயமடைந்து இருவரையும் முதலுதவி சிகிச்சைக்காக அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பின் உயர் சிகிச்சைக்காக திருப்பூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த அவிநாசி தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் சம்பவ இடத்தில் முகாமிட்டு மனிதர்களை தாக்கியது சிறுத்தையா, புலியா அல்லது வேறு ஏதாவது மர்ம விலங்கு என ஆராய்ந்து வருகின்றனர். சம்பவ இடத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கைகளில் கம்பு, தடி, அரிவாள் என சோளக்காட்டை சூழ்ந்து உள்ளனர். வட்டங்க